வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ண ஆர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை சைவ சித்தாந்தம் என்ற சிவ நெறி உலகின் தலைமை நெறி அது நம் நாட்டில் உதித்த நெறி மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து இதற்கு வரலாறு உண்டு ஏனென்றால் ஏக இறைவனாகிய சிவபெருமான் தன்னுடைய இருபத்தெட்டு ஆகமங்களை கொண்டு இந்த நெறியை வகுத்து நீ இப்படி இப்படி வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் பத்திரமாக என்னிடம் வந்து சேரலாம் என்பது போல வகுத்து கொடுத்த நெறி தான் சைவ சித்தாந்தம் உலகத்திலேயே இந்த நெறியில் மட்டும்தான் இந்த தேகம் எப்படி தோன்றுச்சு ஐந்து பூதங்கள் இதில் எப்படி ஆட்சி பண்ணுது இது நல்லா வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா எப்படி வாழும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் தவறான முறையில் போனோம்னா எப்படி வீழும் இந்த ரகசியம் எல்லாம் அழகாக சொன்னது தொண்ணூத்தாறு தத்துவங்களை வகைப்படுத்தி சொல்லி நம்முடைய சிவநெறி நமக்கு உபதேசம் செய்திருக்கிறது இந்த சிவநெறிக்கு கிரீடம் வச்ச மாதிரி நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளல் பெருமானவர்கள் வந்து அதுக்கு ஒரு கிரீடத்தை வச்சார் சன்மார்க்கத்தை நிறுவினார் இந்த சன்மார்க்கம் தான் சைவ சித்தாந்தத்தின் கிரீடம் என்று சொல்லலாம் ஆனால் சைவ சித்தாந்தவாதிகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கும் சைவ சமய ஆதீனங்கள் வந்து வள்ளல் பெருமானவர்களை இந்த சைவ சித்தாந்தத்தின் கிரீடத்தை அமைத்து கொடுத்தவர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை அது இருக்கட்டும் அது தனி பாலிட்டிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மை பொறுத்தவரை நாம் பொதுவானவர்கள் சத்தியத்தை விரும்புபவர்கள் சத்தியத்தை நேசிப்பவர்கள் சத்தியத்தின்படி வாழ விரும்புபவர்கள் நம்ம வந்து இதுதான் கிரீடம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற அத்தனை பேரும் சாதாரண உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாங்க பாடலில் அது உங்களுக்கு புரிஞ்சதா புரியலையான்றதை பற்றி அவங்களுக்கு கவலைப்பட நேரம் கிடையாது ஆனால் வள்ளல் பெருமானை பொறுத்தளவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையும் பாட்டால் மட்டும் சொல்லலை ஒரே நடையாகவும் நித்திய கர்ம விதின்னு ஆரம்பித்து ஒரே நடை பகுதியிலேயும் ஏகப்பட்ட உபதேசங்களை உரையாற்றி அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் அதனால் அதை கரெக்டாக பின்பற்றினாலே உங்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும் ஐயாவை பொறுத்தளவில் அதை தெரிஞ்சுக்கிட்ட நாளில் இருந்து அவரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் குருவாக வள்ளல் பெருமானை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் ஏக இறைவனாகிய அம்மையப்பனின் பாதத்தை தூக்கிய திருவடியை ஊன்றிய திருவடியை யானுவனை தொடர்ந்து சிக்கனை பிடிச்சேன்னு பிடிச்சிட்டு சிக்கனெல்லாம் விட்டுட்டேன் அதன் பிறகு எந்த ஒரு சோதனையும் கிடையாது எந்த ஒரு வேதனையும் கிடையாது உடலில் நோயும் கிடையாது வறுமையும் கிடையாது ஆனந்தமாக வாழும் ஒரு பரவசமான வாழ்க்கை நமக்கு அமைந்தது அதைத்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் வள்ளல் பெருமான் அஞ்சு ஃபேக்டரில் அதை முடிச்சிட்டாரு ஒன்று வந்து நால் நால்வகை ஒழுக்கம்னாரு உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் அது கரண ஒழுக்கம் அப்புறம் உயிர் சார்ந்த ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம்னு அதுக்கு பேர் அப்புறம் ஆன்மா சார்ந்த ஒழுக்கம் அது ஆன்ம ஒழுக்கம் அப்போ உடல் ஒழுக்கம் அது இந்திரிய ஒழுக்கம் மன ஒழுக்கம் அது கரண ஒழுக்கம் உயிர் ஒழுக்கம் அது ஜீவ ஒழுக்கம் அப்புறம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நாலு ஒழுக்கத்தை பின்பற்று அது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக ஏற்கனவே உங்களில் பல அதை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க பயங்கரமாக நீங்கள் கற்பனை பண்ண வேண்டியதில்லை ஒன்று ரெண்டாவது சாகா கல்வி என்ற கல்வியை கற்றுக்கொள் நீ படிக்கிற ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐஎஃப்எஸாக இருந்தாலும் ஐஆர்எஸ்ஸாக இருந்தாலும் என்ன ஒரு பிடெக் எம்டெக் படித்தாலும் இதெல்லாம் சாகும் கல்வி இந்த ஜென்மத்தோடு அது முடிஞ்சிடும் ஞான கல்வி தான் சாகா கல்வி இறைவனை பற்றிய கல்வி தான் சாகா கல்வி ஜென்மந்தோறும் நீ வந்தாலும் உனக்கு கூடவே வந்து அழகாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படி என்று சொல்லி இந்த சாகா கல்வி என்ற இறைக்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஞான உபதேசத்தை சாகா கல்வி என்ற ஒரு தலைப்பில் கொடுத்தார் இது ரெண்டாவது மூணாவது இதெல்லாம் பின்பற்றினா உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அமையும் என்று சொன்னார் இந்த பாதுகாப்பு வளையத்தை பற்றி அவர் சொன்ன ஒரு பாடலைத்தான் இன்று உங்களுக்கு நாம் வள்ளல் பெருமானின் உபதேசமாக வழங்க இருக்கிறோம் இது அவருடைய உபதேசம் ஐயா டைரி ஆண்டுதோறும் வெளியிட்டேன் ஒரு பத்து வருஷமாக வெளியிட்டேன்னு வைங்க அதில் பதஞ்சலி முனிவரோட சூத்திரங்களை ஒரு வருஷத்தில் வெளியிட்டேன் வேதாந்தம்னா என்னன்றத ரெண்டு வருஷம் டைரியில் வெளியிட்டேன் சித்தாந்தம்னா என்னன்னு ரெண்டு வருஷம் வெளியிட்டேன் அவளை தாயின் அவ்வை குரல் முந்நூற்றி பத்து குரலுக்கு ஒரு வருஷம் விளக்கம் சொன்னேன் அருளிய நூற்றி பன்னெண்டு சிவசூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லி அதை வெளியிட்டேன் இப்படி பல ரகசியங்களை நாம் வெளியிட்டோம் ஆனால் சிகரமாகிய வள்ளல் பெருமானின் உபதேசத்தை ஞான சரியையை ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்டேன் அப்பயே நான் என்ன நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடுறோம் வள்ளல்லாருக்கு மேலே ஒரு ஆன்மீகம் என்பது இன்னைக்கு இன்னும் உலகத்தில் தோன்றல இவர் தான் டாப் மோஸ்ட் சொன்னது மறையும் கலை உடம்போடு மறையும் கலை என்பதை முன்னாடி இருந்தவங்க எல்லோரும் செஞ்சு காட்டினாங்க அதை எப்படி அதை நிகழ்த்துவது என்பதை அப்படியே அழகாக சொல்லி கொடுத்துட்டு ஐயா போயிருக்காங்க வள்ளல் பெருமானின் யானசரியை என்ற ரகசியத்தை வெளியிட்ட பிறகு இனிமேல் வெளியிடுவதற்கு என்ன இருக்கிறது அடுத்த வருஷம் எந்த தைரியம் போடுறது அப்படின்னு நினச்ச உடனே அடுத்த வருஷம் டைரி போட முடியாதபடி வந்துச்சு பாருங்கள் கொரோனா இன்றைக்கி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதில் வந்து என்ன தெரியுதுன்னா கலிகால எல்லையில் நாம் இருக்கோம் இனிமேல் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது முடிஞ்சால் தப்பிச்சுக்கோ அப்படின்னு ஆனால் உங்களுக்கு ஆட்சிக்கே என்ன செஞ்சுருக்கேன் ஒன்றை நாசம் பண்ணுற ஆட்சியைத்தான் உங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கேன் இது வந்து வரக்கூடாத ஒரு ஆட்சி நல்ல உலகம் முழுக்க தெரிந்த ஒரு நாசகார ஆட்சியை நாசகார இயக்கத்தை உங்களுக்கு இவன் தேர்ந்தெடுத்து அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கான்னா இது வந்து குருடங்கையில் துப்பாக்கி கொடுத்த மாதிரி நல்ல குண்டை நிரப்பி குருடங்கையில் கொடுத்து நீ விருப்பம் போல் சுட்டுக்கான்னு சொல்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு நிலைமை தான் ஆனால் அதனுடைய விளைவு என்னன்றது நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் வாட்டில் ஒரு கொகையை பார்த்து ஒரு ரூமை பார்த்து உட்காந்துக்கும் வள்ளலாறு மாதிரி உட்காந்துக்குவோம் எங்களுக்கு உணவு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அப்படின்னு தப்பிச்சுக்குவோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தில் இந்த அரசின் சட்டங்களோடையும் இந்த அரசின் முட்டாள்தனத்தோடையும் போராட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்லவர்கள் எல்லோரும் இந்த பாடலை நல்லா படிச்சுங்க இது ஏம சித்தி என்று உங்கள் உயிரை பாதுகாக்கும் ஒரு பாடல் இது ஞான சரியையில் வருது ஞானசரியையில் கொடுக்கப்பட்ட ஒரு இருபத்தாறு பாடல்களில் இது மிக முக்கியமானது இது ஏம சித்தி இந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா காற்றாலே புவியாலே ககன மதனாலே அதாவது இந்த தேகத்திற்கும் அதில் இருக்க உயிருக்கும் எந்தெந்த வழியெல்லாம் ஆபத்து வருமோ அந்த ஆபத்து அனைத்தையும் என்னை வளையம் போட்டு காப்பாற்றுன்னு நான் சொன்னேன் இறைவன் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்களும் சொல்லுங்கள் உங்களையும் ஏக இறைவன் காப்பாற்றுவான் காற்றாலே உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது புயல் வரும் அப்புறம் காற்றில் மாசு வந்து எதா விஷக்காற்று வந்து உங்களை அடிச்சிடலாம் அப்போ காற்றால் உங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது புவியாலே மண்ணு புளக்குறது பூமி எதிர்ச்சி நேர்றது இது மாதிரியான மண்ணை வைத்து உங்களுக்கு நிலத்தை வைத்து உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது காற்றாலே புவியாலே ககன மதனாலே ஆகாயத்துலேருந்து ஏதாவது ஆபத்து வரலாம் மழை பெஞ்சிட்ருக்குன்னு நீங்கள் போயிட்டுருப்பீங்க பொழியின்னு ஒரு மின்னல் வந்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்க மரத்தடியில் நிற்கிறீங்க அடிச்சிருச்சுன்னு சொன்னால் அதோட சேர்த்து கருகிடுவோம் அப்போ இதெல்லாம் இன்விசிபிளாக கண்ணுக்கு தெரியாமல் வானத்துலேருந்து வரக்கூடியது ககனம்னா வானம் காற்றாலே புவியாலே ககன மதனாலே அப்புறம் கணலாலே கணல்னால் நெருப்பு ஏதோ ஒரு வகையில் நெருப்பு பற்றிக்கிட்டு உங்களுக்கு அழிவு நேரலாம் நீங்கள் வேலை செல்போனை சார்ஜில் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு போய்ங்க படார்னு வெடிக்கும் அந்த நெருப்பு உங்களை கருக்கிடலாம் இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அதனால் கனலாலே புனலாலே மழை பெஞ்சி பெருவெள்ளம் வந்து நீங்கள் எங்கேயோ மாட்டிக்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படியா தப்பிக்கலான்ட்டு அப்படி இப்படி போகும்போது வெள்ளம் அடிச்சுட்டு போயிடலாம் அப்போ புனலாலை புனல்னால் நீர் நீராலையும் ஆபத்து வரக்கூடாது கனலாலை புனலாலே கதிர் ஆதி ஆலை கதிர்னால் சூரியன் இப்போ அந்த கதிர் சூரியனுடைய வெப்பம் அதிகமாகிறதுனால ஸ்ட்ரோக் வரும் சில பேருக்கு அப்போ ஸ்பாட்லேயே கூட முடிஞ்சிருவாங்க இது மாதிரி சூரியனாலேயும் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது எத்தனை வகையான பாதுகாப்பை சொல்கிற பார்த்துங்க காற்றாலே புவியாலே ககன மதனாலே மூணாச்சா கனலாலே புனலாலே கதிர் ஆதி ஆறாச்சா அடுத்து கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே இந்த கூற்றுாலைன்னு சொல்லும்போது இந்த கால பைரவர் இருக்காரே அவர் நினச்சார்னா யாரை எப்படி வேணாலும் போட்டு தரலாம் அவர் தான் கூற்றுவன் இந்த கூற்றுவன் வந்து யாரை டச் பண்ண யோசிப்பார்னு கேட்டிங்கன்னா சிவனடியார்களை டச் பண்ண யோசிப்பார் அதனால் இறுக்கி சிவனை பிடிச்சிக்கோ அப்போ கூற்றுவனால் உனக்கு ஆபத்து வராது அப்புறம் பிணி டயபெட்டிக்கு கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு சன்ஸ்ட்ரோக்கு ஹார்ட் ஃபெயிலியரு இப்படியே பலவிதமான நூற்றுக்கணக்கான நோய்கள் உங்களை அட்டாக் பண்ணுது இந்த பிணியாலையும் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது இன்றைக்கி கொரோனா இருக்கு பல பேர் இன்னும் என்னென்ன வரப்போகுது தெரியாது கலிகாலம் வந்து முடிய போகும்போது உங்களுக்கு அசுரத்தனமான ஆட்சிகளை நல்ல வேளை மத்திய அரசில் ஒரு தெய்வீக ஆட்சி இருக்குது அதை நம்பி நீங்கள் உயிர் வாழலாம் மற்றபடி நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அந்த கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவி சுட்டு கொலைக்கருவி நம்ம வாட்டில் ஒரு இடத்துல போயிட்டுருப்போம் எவனையும் சுட்டது நம்மளை வந்து பாதிச்சிரும் இப்படி கொலைக்கருவிகளை கொண்டு நாம் உயிரிழக்காமல் இருப்பதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் அதே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே அப்புறம் கோளாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே கோள்னா நவகிரகங்கள் கிரகதோஷங்களால் வரும் ஆபத்துகளால் நமக்கு நோய் நொடிகள் வந்து நாம் இரவாமல் இருக்க பிறவியற்றும் குடுஞ்செயல்கள் பல்வேறு வழியில் பல கொடுஞ்செயல்கள் சமுதாயத்தில் நிகழும் அதில் மசிக்கிட்டு மாளாமல் இருக்க வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்து அழித்தான் எனக்கே இது மாதிரி எந்த வகையிலையும் எனக்கு ஆபத்து விபத்து எதுவும் வந்து என்னை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஈசன்ட்ட சொன்னேன் உடனே அதுக்கு வளையம் போட்டு எனக்கு சேஃப்டி பெல்ட் போட்டு தற்காப்பு வளையம் காப்பு வளையம் போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு எனக்கு விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவு என நினையாதீர் உலகி ஏதோ நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப இழிவான விஷயம் நினச்சிட்டு நீ வீணாக போகாத எந்தை அருப்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய ஏக இறைவனாகிய அப்பன் ஆதிசிவனை நீங்கள் சார்ந்து இந்த ஆபத்துகள் எதுவுமே உங்களை தாக்காமல் நீங்கள் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமானவர்கள் இந்த உபதேசத்தை செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபது டைரி இந்த ஞான சரியை என்ற இந்த பாடல்களையெல்லாம் தொகுத்து தான் ஐயா வெளியிட்டேன் அதில் உள்ள தான் இந்த பாடல் அந்த பாடலை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுவேன் ஞானசரியை சரியை திருவருட்பான் போட்டீங்கனாலே இந்த பாட்டு வரும் ஒரு இருபது இருபத்தெட்டு பாட்டில் அது இந்த பாட்டும் உண்டு நீங்களும் படிச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள் மகா மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு வள்ளல் பெருமானை வணங்கிட்டு இந்த பாடலை பாடி ஏக இறைவனை வணங்குங்கள் உங்களுக்கு இத்தனை வகையான பாதுகாப்புடன் இறைவன் பத்திரமாக வைத்திருந்து தன்னுடன் உரிய காலத்தில் இணைத்து கொள்வார் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்